தூத்துக்குடியில் இலங்கைக்கு கடத்த முயன்ற பத்து லட்சம் மதிப்புள்ள பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு பீடி இலை மஞ்சள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கியூ பிரிவு போலீசார் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கியூ பிரிவு ஆய்வாளர் விஜய் அனிதா தலைமையில் உதவி ஆய்வாளர் ஜீவமணி தர்மராஜ் மற்றும் போலீசார் தூத்துக்குடி புதிய துறைமுகம் பீச் ரோடு பகுதியில் இன்று அதிகாலை மூன்று அளவில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இனிகோ நகர் கடற்கரை நோக்கி வந்த டாடா ஏசி வேனை நிறுத்தி போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது அதிலிருந்து டிரைவர் தப்பி ஓடிவிட்டார் வேனை சோதனை செய்ததில் நாற்பது மூட்டைகளில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ பீடி இலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மதிப்பு பத்து லட்சம் என்று கூறப்படுகிறது இந்த பீடி இலைகள் படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரியவந்துள்ளது